உலகையே அச்சுறுத்தும் கொரோனா நோய் சமீப காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்துள்ளது. புதுச்சேரிக்கு அடுத்தபடியாக காரைக்கால் மாவட்டத்திலும் அதிகரித்து வருகிறது. இந்த கொடிய நோயில் இருந்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு காரைக்கால் நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா தனது தொகுதி மக்களுக்கு தனது சொந்த செலவில் முதல் கட்டமாக 5000 நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஹோமியோபதி மாத்திரைகளை அவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா புதுச்சேரி அரசு கொரோனா நிவாரணமாக முதல்கட்டமாக அனைத்து குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் வழங்கியது. ஆனால் இதுவரையில் ஒரு சில நபர்களின் வங்கிக் கணக்கில் சரிவர சென்று அடையவில்லை. தொடர்ந்து மக்கள் பணிக்கு செல்லாமல் புதுச்சேரி மாநில மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாநில அரசு இரண்டாம் கட்டமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் கிடைக்கும் நிவாரணப் பொருட்கள் போல புதுச்சேரி மாநிலத்திலும் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். சோ இந்த டேப்லெட்டை வந்து எல்லாருமே ஹோமியோபதிக்குங்கிறதுனால அட்வைசபிள் அப்படின்னு கொடுக்குறாங்க. நானுமே இதை வந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நான் என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் இதை நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து முழுமையாக அந்த நோய் தொற்றை குணப்படுத்திடுமா அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய உடலில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் இது வந்து அவங்க அதுக்கு வந்து தன் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த இவங்க என்னோடய ஏரியாவில் பாதிக்கப்பட்டவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு முதல் கட்டமாக ஒரு 5000 பேருக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் அது தொடங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஸ்னிக் ஆல்பம் 30 இப்போ எங்களோட சொந்த செலவில் எங்களோட தொகுதியில் தரோம். பட் இது மட்டும் ஜனங்களுக்கு பத்தாது. இது வந்து நோய்க்கான என்னதான் நம்ம சமூக இடைவெளி இதெல்லாம் வந்து கடைபிடிச்சாலும் நோய் தொற்றுலேருந்து மேக்ஸிமம் அதை வந்து நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியல. அதுக்காக நம்ம செய்கிறதா இருக்கட்டும். ஆனாலும் இந்த ஒரு லாக்டவுனில் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் சரி, இது வந்து அவங்க ஒரு போர்க்கால நடவடிக்கையாக ஏற்கனவே வந்து 2000 ரேஷன் கார்டுக்கு போட்டாங்க. அதுவே நிறைய பேருக்கு சரிவர சேரலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது பத்தாது. ஏன்னா அது ஒரு வாட்டி போட்டாங்க. மத்திய அரசாங்கம் இப்போ இங்கே இருக்கிற மாநில அரசாங்கம் இதை பற்றி பேசி, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா சரிவர அரிசியாக இருக்கட்டும், ஜனங்களுக்கு சேர வேண்டிய இந்த மாதிரியான ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் போய் சேருது. இப்போ எங்களோட ஜனங்களுக்கு, நம்ம புதுச்சேரி காரைக்கால் மாநில ஜனங்களுக்கு வந்து இது கிடைக்க மாட்டேங்குது.